அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விஐடியோட ஃபோர்த் ரவுண்டு கவுன்சிலிங்கிறது 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ விஐடி ஃபோர்த் ரவுண்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற பேரண்ட்ஸ் ஆகட்டும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் சரி, கண்டினியூஸாக ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஐடியில் ஃபோர்த் ரவுண்ட் அட்டன் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, என்ன கேட்டகரியில் ஃபீஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறது கேட்டுக்கிட்டு வராங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, விஐடி தேர்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணவங்களுக்கு யாருக்குமே இசிஇ, IEEE, அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர், இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் கிடைக்கல. இதுக்கான காரணம் என்ன? ஸோ இந்த ரெண்டு தகவலை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயில்ஸை கேதர் பண்ணி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு முதல் விஷயம், விஐடி ஃபோர்த் ரவுண்டு கவுன்சிலிங். ஸோ விஐடி ஃபோர்த் ரவுண்டு கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 71,000 ரேங்க்லேருந்து 100,000 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க அட்டன் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ அந்த மாணவர்களும் பெற்றோர்களும் கண்டினியூஸாக நம்மளை கேட்குற ஒரே விஷயம், எனக்கு என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கும், எந்த கேம்பஸ் கிடைக்கும், என்ன ஃபீ கேட்டகரியில் சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே வர்றாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை முன்னாடியே பார்க்கணும். அதாவது நம்ம வந்து தேர்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறப்ப தேர்ட் ரவுண்டில் என்னென்ன சீட்ஸ் எல்லாம் வேக்கன்சி இருந்துச்சு, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஃபீஸ் கேட்டகரியில் வந்து வேக்கன்சிஸ் இருந்துச்சு அப்படிங்கிற தகவல்களை வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவாக சொன்னோம். அந்த வீடியோவோட லிங்க்கையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா வெள்ளூர் கேம்பஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு இருந்ததே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 டிபார்ட்மெண்ட் தான். சிவில் டிபார்ட்மெண்ட்டு, கெமிக்கல் டிபார்ட்மெண்ட், தென் வந்து பார்த்திங்கன்னா இசிஇயில் பயோமெடிக்கல், அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா கோர் மெக்கானிக்கல், மெக்கானிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கலில் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், இந்த 6 டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இருந்துச்சு. அதுபோக வந்து சென்னை கேம்பஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் சிவில், ஃபேஷன் டெக்னாலஜி, இசிஇ, IEEE, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த சீட்ஸ் தான் வந்து தேர்ட் ரவுண்டு பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கே இருந்துச்சு. இப்போ தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான இடங்கள்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை பார்ப்போம். ஸோ தேர்ட் ரவுண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45,001 ரேங்க்லேருந்து ஆரம்பித்து 70,000 வரைக்கும் இருந்தவங்க அட்டன் பண்ணாங்க. ஸோ என்னோட எனக்கு காண்டாக்ட் பண்ண ஒரு பேரண்ட் 46,000 ரேங்க் வாங்கின ஒரு பேரண்ட்டே சொல்கிறாங்க, நான் இசிஇ, IEEE, எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா கேட்டகரியும் கொடுத்துருந்தேன் சார், ஆனால் 46,000 கிடைக்கல, என்ன காரணம், இல்லை இது வந்து இந்த கவுன்சிலிங்கே ஃபேக்கா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க கேட்ட டைமில் நம்மளால் வந்து கரெக்டான டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ண முடியல. அது வரைக்கும் ஏன்னா அவங்க அந்த அலாட்மெண்ட் வந்து அடுத்த நிமிஷம் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வந்திருக்கு சார், எனக்கு மெக்கானிக்கல் தான் அலாட் ஆகிருக்கு, ஸோ நான் எடுக்கலாமா வேண்டாமா, இல்லை ரெண்டாவது விஷயம் ஏன் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நாங்கள் வந்து ஒரு 2 டேஸ் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணோம். நிறையா பேரண்ட்ஸ் திருப்பி கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சது. என்ன விஷயம் புரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் செகண்ட் ரவுண்ட்லேயும் சீட் அலாட் ஆகாமல், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டுமே சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்துட்டு சீட் அலாட் ஆகாத நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரவுண்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த வெள்ளூர் கேம்பஸ்லையும் சென்னை கேம்பஸ்லையும் இந்த இசிஇ, IEEE, எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர், இந்த இதில் இருந்த எல்லா கேட்டகரி ஆஃப் சீட்ஸுமே எங்கே போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் செகண்ட் ரவுண்ட்லேயும் அட்டன் பண்ணி சீட்டு கிடைக்காத மாணவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க தேர்ட் ரவுண்ட் வரப்போ அவங்களுக்கு அவங்களே மொத்தமாக அந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே அள்ளிட்டாங்க. அப்போ இந்த தேர்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான சீட்டு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல், மெக்கானிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், வெள்ளூர் கேம்பஸில் இந்த சீட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சென்னை கேம்பஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இசிஇடபிள்யூலாம் அந்த அந்த சீட்ஸ் அலாட் ஆகாதவங்களுக்கே சீட் எல்லாமே திரும்பி போயிருச்சு. அப்போ வந்து தேர்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சென்னை கேம்பஸில் திருப்பி எகைன் மெக்கானிக்கல், மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், மெயினாக மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் நிறைய பேத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு தேர்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணவங்களுக்கு. அப்போ ஒரு கேள்வி, ஃபோர்த் ரவுண்ட் அட்டன் பண்ணுறவங்களுக்கு என்ன சார் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சென்னையில் வந்து சாரி வெள்ளூர் கேம்பஸில் சிவில் கெமிக்கலில் பாசிபிலிட்டிஸ், அதாவது கேட்டகரி 3 மேலே பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மெக்கானிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2 வரைக்கும் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு. ஸோ 3 வந்து நிறைய பேர் கலெக்ட் ஆகிருக்கு, அவங்க ஜாயின் பண்ணினாலுமே பண்ணலைனாலுமே இங்கே வந்து பாசிபிலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கலில் இன்ஜினியரிங்க்கு 4-5 கேட்டகரியில் வந்து சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஆட்டோமேட்டிவ் ப்ளஸ் மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்க்குமே கேட்டகரி 4-5 கிடைச்சா பெரிய விஷயம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை கேம்பஸ். ஸோ சென்னை கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் எகைன் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இருக்குது, ஃபேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் வேகன்சி இருக்குது, இசி ட்ரிபிள்இனா தேர்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணவங்களுக்கே கிடைக்கல. அப்போ இங்கேயுமே என்ன என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், மெக்கானிக்கல் கோர் டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் மெக்கானிக்கலில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலைசேஷன், அதில் வந்து கேட்டகரி 4-5 கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், ஏன்னா எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணவங்க, என் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணவங்க எல்லாமே மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் தான் கிடச்சிருக்குங்கிறாங்க. ஸோ அதில் கேட்டகரி 1-2 க்ளோஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது, மேபி 3-ஏ க்ளோஸ் ஆகிருக்கலாம், 4-5 தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நிறைய பெற்றோர்கள் கேட்டாங்க, சார் அப்போ நாங்கள் வந்து ஆந்திரப்பிரதேஷ் போய்க்கிறோம், ஏபி கேம்பஸ் அமராவதி கேம்பஸில் வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டு அட்டன் பண்ண வந்தவங்களுக்கே அமராவதி கேம்பஸில் வந்து கேட்டகரி 1-2 கம்ப்ளீட் ஆகி தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட கேட்டகரி 1 வந்து கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு, கேட்டகரி 2 அவைலபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்டில் நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அமராவதி கேம்பஸில் கேட்டகரி 2-3 கிடச்சிருக்கிறதா என்னோடய வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நீங்களே யோசிச்சுக்கோங்க என்ன மாதிரியான சீட்டுகள் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது. ஸோ அமராவதி கேம்பஸ்லையுமே ட்ரை பண்ணாலுமே எனக்கு தெரிஞ்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது கேட்டகரி 4-5 மட்டும்தான் அவைலபிளாக ஃபோர்த் ரவுண்டு ஆரம்பிக்கிறப்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இசிஇ ட்ரிபிள்இ கொஞ்சம் கேட்டகரி 1 கம்ப்ளீட் ஆயிருக்கலாங்கிறது என்னோடய கெஸ்ஸு, கேட்டகரி 2-3 தான் இருக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து போபால் கேம்பஸ் தான். அதே மாதிரி இன்னொரு வகையான பெற்றோர்கள் நிறைய பேர் கேட்டது என்னென்னா, சார் என் பையனாகட்டும் சரி பொண்ணாகட்டும் ப்யூர் சயின்ஸ், நாங்கள் பயாலஜி பேஸ்டு எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தோம், அப்போ எங்களுக்கு பயோடெக்னாலஜி கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க. தேர்ட் ரவுண்டு ஆரம்பிக்கிறப்பவே பயோடெக்னாலஜி சீட்ஸ் முடிஞ்சிருச்சு, தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்தவங்களுக்கே பயோடெக்னாலஜியில் சீட்டு கிடையாது. அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு, போபாலில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸுங்கிற டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கே மட்டும்தான் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணவே முடியும். அப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் கேட்டாங்க, சார் நான் வந்து அப்போ 5900 ருபீஸ் கொடுத்து பே பண்ணுறதா அப்படின்னு கேட்டாங்க. அது அவங்கவுங்களோட டெசிஷன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போபாலில் போய் நீங்கள் வந்து சிஎஸ்சி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிக்கிற அளவுக்கு வந்து அந்த கோர்ஸ் ஒர்த்தானு எனக்கு தெரியல, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த கவுன்சிலிங்க்கு இன்னும் 5900 ருபீஸ் பே பண்ணணுமான்னு கேட்டாங்க. ஸோ இருக்கிற டிபார்ட்மெண்ட் இது தான் அவைலபிலிட்டி நான் சொல்லிட்டேன். இதுலேயுமே நான் சொன்னதுலேயுமே இன்னும் 1-2 சீட்ஸ் வந்து குறையிறதுக்கு, 1-2 கேட்டகரி மாறுறதுக்கு, அதாவது கம்மியான கேட்டகரியில் இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவுன்சிலிங் ஃபோர்த் ரவுண்ட் அட்டன் பண்ணக்கூடிய மாணவர்கள் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் வந்து மெக்கானிக்கல் தான் படிக்க போகிறீங்கன்னா மட்டும் தாராளமாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சிவில் கெமிக்கல் இந்த 3 டிபார்ட்மெண்ட் மட்டுமே எனக்கு கிடைச்சாலே ஓகே சார், எனக்கு விஐடியில் படித்தா போதுங்கிறவங்க மட்டும் ஃபோர்த் ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா கவுன்சிலிங்க்கு ஃபீஸ் பே பண்ண வேண்டாம், அட்டன் பண்ண வேண்டாம். இப்போ அடுத்ததாக அமிர்தா கவுன்சிலிங் வந்துருச்சு, அடுத்து டிஎன்இஏ கவுன்சிலிங் இருக்குது, ஸோ அதில் பார்த்துக்கோங்க. ஸோ வீணாக 5900 ருபீஸ் பே பண்ண வேண்டாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஐடி பற்றின தகவல்கள். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் சில பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க விஐடி ஆந்திரப்பிரதேஷ்லேயும் விஐடி போபால்லையும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்குது, என்னென்ன சீட்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ அடுத்து வந்து தனியாக வரப்போகுது. ஸோ உங்களுக்கு வந்து முழுமையான தகவல்கள், அதாவது கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட முழுமையான தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள், பர்டிகுலராக டிஎன்இஏ, ஸோ டிஎன்இஏயில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஹெல்ப் தேவைப்படுறவங்க எல்லாருமே நம்ம யூகேவி தமிழாங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நாங்கள் அந்தந்த டைமில் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். மேலும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.